திமுகவுடன் கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. ஸோ இதில் வந்து எங்கே இருந்து எஃப்ஐஆர் வந்துச்சு, யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சினிமாவில் வர மாதிரிலாம் இன்கம் டேக்ஸில் செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியவில்லை என்று தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு யூ-டர்ன் சர்க்கார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவின் அமைச்சர்கள் சில பேர் வந்து மாற்றப்பட போவதாகவும், திமுகவில் அமைச்சரவை மாற்றப் போவதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இதற்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? காரணம் என்னவென்றால், நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் சரியில்லை என்றுதான் நான் சொல்வேன். நிர்வாக சீர்கேடு என்றால் ஊழல், நிர்வாக சீர்கேடு என்றால் அமைச்சர்களுக்கு ஒரு ஒரு துறையை முறையாக நிர்வகிக்க முடியாத தன்மையாக நான் பார்க்கிறேன். இதில் இவங்க போயிட்டாங்க, இது ஒரு ஆனால் அமைச்சரவையை மாற்றுவது என்பது அது முதலமைச்சருடைய விருப்பம், அதில் நாம் வந்து அதில் ஒன்றும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் 2 வருடங்களுக்குள்ளாகவே ஒரு சில அமைச்சர்கள் மாற்றப்பட்டார, பல அமைச்சர்கள் இதில் மாற்றப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கு. சில அமைச்சர்கள் பொறுப்பற்று நடந்து கொள்கிறார்கள், சில அமைச்சர்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சில அமைச்சர்கள் பொறுப்பற்று பேசுகிறார் என்று சொன்னால், நேற்றைய தினம் கூட நாம் பார்த்தோம், திரு துரைமுருகன் அவர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதை பற்றி மிக தரக்குறைவாக பேச, ஒரு உண்மையிலேயே நான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அனுபவத்திலும் வயதிலும் மிக முதிர்ந்த திரு துரைமுருகன் அவர்கள் இந்த 1000 ரூபாய் விஷயத்துல பெண்கள் பற்றி பேசும்போது தவறாக பேசியிருக்கிறார். ஒன்று, அவரை அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை வயது முதிர்ந்து விட்ட காரணத்தினால அப்படி பேசுறாரா, தெரியாம பேசிட்டாரான்னு தெரியல. அதனால அதே மாதிரி பொன்முடி மிக மோசமாக பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து விரைவில் துணை முதல்வர் ஆயிடுவோம், முதல்வரே ஆயிடுவோன்ற கனவில் இருக்கிறார். அவர் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்கம் டேக்ஸ் ரைடு பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நாங்க இதெல்லாம் எப்போதும் வருஷம் வருஷம் பாக்குறது தானே, இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ்ல எவ்வளவு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, எத்தனை பேரை கைது பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் மேல வழக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவரு கேட்கிறாரு. ஆக்சுவலா இன்கம் டேக்ஸ்னா என்னன்னே தெரியாத அவர் வந்து பேசுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்கம் டேக்ஸ் தெரியாததுனாலதான் இந்த மாதிரி முறைகேடுகளை செய்யறாங்களான்னு ஒரு சந்தேகமே எனக்கு இப்போ வருது. ஏனென்றால் இன்கம் டேக்ஸ பொறுத்த வரையிலும் எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது. இன்கம் டேக்ஸ்ன்றது ஒரு துறை, அந்த துறை வருமான வரித்துறை, ஆதாரம் இருந்தால், முகாந்திரம் இருந்தால் சோதனை செய்யும். அதன் பிறகு ஏற்கனவே அவர்களுடைய சோதனைகள்ல இவர்கள் எடுத்து கண்டெடுத்தவைகளையும், ஏற்கனவே அவர்கள் தாக்கல் செய்துள்ள வருமான வரி அந்த அவர்களுடைய ரிட்டர்னையும் இவங்க வந்து ஒப்பிட்டு பார்த்து அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் சம்மன் கொடுத்து வரவழைத்து பேசி, எதனால் இந்த மாற்றங்கள் இருக்கின்றன, நீங்கள் வந்து 10 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் 20 லட்சம் இருக்குது, இல்லை 20 கோடி இருக்குது, இது எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சுலாம் கணக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னா, கணக்கு கொடுக்கலன்னு சொன்னாக்கா அதற்கு ஒரு அபராதம் விதித்து அதற்கு உண்டான வரியை வசூல் செய்வார்கள். இதுதான் இன்கம் டேக்ஸ். ஸோ இதில் வந்து எங்கே இருந்து எஃப்ஐஆர் வந்துச்சு, யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சினிமாவில் வர மாதிரிலாம் இன்கம் டேக்ஸில் செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியவில்லை என்று சொன்னால், அடுத்த துணை முதல்வராக முதல்வராக ஆகப்போவேன் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கு இது கூட தெரியவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்து என்ன பயன் என்று முதலமைச்சர் யோசிக்கலாம். அதனால் அவர்களை அவர் மாற்றுவது என்பது நியாயம்தானே, அதனால மாற்றட்டும். திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இடத்தில் செய்தியாளர் சந்திப்பப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, திமுக பாஜக கூட்டணி வைக்க போகிறதா என ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் இருந்துகிட்டு பேசியிருக்கிறார். எதுல பாத்தீங்க, இல்ல சமூக வலைதளங்கள்ல இந்த செய்திகள் வெளியாயிருக்கு, அந்த சமூக வலைதளமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துறார். உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டா உங்களோட பதில் என்னவாக இருக்கும், பாஜக திமுக கூட்டணி வைக்குமா? திமுகவுடன் கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று சொன்னால், திமுகவை உறுதியாக ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும்,
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். திமுகவுடன் கூட்டணி என்பது சாத்தியமில்லாதது. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மே 23 அன்று சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் செல்லவிருக்கிறார். இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? துபாய்க்கு போனார், 6,000 கோடிக்கு மேலே முதலீடு வருதுன்னாங்க. இது வரைக்கும் 1 ரூபா கூட வரல. அது என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்கணும். இப்போ அதுதான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த ஏப்ரல் 14 அன்று அவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் கூட அது குறித்த பல்வேறு விஷயங்களை நாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அப்போது இவங்க ஏதோ டூர் போகிறதுக்கு முதலீடுகளை கொண்டு வரோம் என்று சொல்வது தவறானது. ஏற்கனவே துபாய் விவகாரத்தில் இவர்கள் சொன்ன முதலீடுகள் என்ன ஆயிற்று, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் அமல்படுத்தப்பட்டனவா, அது போன்ற விவரங்களை, அது போன்ற தரவுகளை முதலமைச்சர் வைத்து விட்டுத்தான் அவர் செல்வது தான் ஒரு நல்ல முதல்வருக்கு அழகாக இருக்க முடியும். 12 மணி நேர வேலை தரும் சட்ட தீர்மானத்திற்கு திமுக வந்து அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை வந்து திமுகவின் தொழிற்சங்கமே எதிர்த்ததாக சொல்லி அவர் வந்து பெருமைப்பட்டுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கும் ஒரு வந்து தைரியம் வேண்டும், இதுக்கு நாங்கள் அவமானப்படலன்னு பேசியிருக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? குப்புறப்படுத்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்கிற கதை தான் இது. துக்ளக் தர்பார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் இப்பொழுது நடந்திருக்கிறது. திருமண மண்டபங்களில் நாங்கள் வந்து மது விற்போம், மதுவிற்கு அனுமதி என்றெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா அதை வந்து திரும்பி எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் செய்வதற்கு முன்னாலேயே திறம்பட யோசித்து செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலர் இந்த வாபஸ் பெற்றதை நாம் வந்து விமர்சனம் செய்யும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பிரதமர் அவர்கள் விவசாய அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது அதை ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஆனால் புரிய வேண்டும் அனைவருக்கும், திரு நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். எப்பொழுது? விவசாய சட்டங்களை திரும்ப பெறும் பொழுது. விவசாய சட்டங்களை திரும்ப பெறு யாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்? பொதுமக்களிடம். எதற்காக? சட்டங்களை கொண்டு வந்ததற்காகவா? இல்லை, சட்டங்களை திரும்ப பெற்றதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். நான் ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தேன், ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி அதை வந்து சீர்கெடுக்க பார்க்கிறார்கள். அதனால இதை நான் திரும்ப பெறுவதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று நடப்பது என்ன, இங்கு நடந்தது என்னவென்றால், திரு ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார், இப்பொழுது எதற்காக அதை திரும்ப பெறுகிறார், கூட்டணி கட்சி முடியாத தேவையில்லை என்று சொன்னால் விட்டு விடுவாரா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக மொத்தம் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு யூ-டர்ன் சர்க்கார், யூ-டர்ன் கவர்மெண்ட், அதே மாதிரி இது ஒரு துக்ளக் தர்பார் என்பதுதான் என்னுடைய பார்வை. பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டாலின் அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது அவருடைய கருத்து, அதுக்கு நான் என்ன போய் பேசணும்? அவருடைய கருத்து அவருடைய கருத்து, அவ்வளோதான். இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.